தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் 602 கோடி ரூபாய் மது விற்பனை நடந்திருப்பதாக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை 124 கோடி ரூபாய்க்கும், ஞாயிற்றுக்கிழமை 150 கோடி ரூபாய்க்கும், திங்கட்கிழமை 148 கோடி ரூபாய்க்கும், தீபாவளி அன்று 180 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியிருப்பதாக டாஸ்மாக் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கான டாஸ்மாக் மது விற்பனை இலக்கு 320 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி மது விற்பனையாகி இருப்பதற்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை விளிக்கப்பட்டதே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது மது விற்பனையானது இந்த ஆண்டு 34.5% அதிகரித்திருப்பதாகவும் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.